குட் ஈவினிங், வெல்கம் டு பெரூர் அட்வைஸ் யூடியூப் சேனல். இது ஒரு சிறப்பு பதிவு. இன்றைக்கி ஆக்சுவலாக இது ஒரு ரெஸ்ட் டே மாதிரி தான் இருந்தது. பதிவிடுற எண்ணம் இல்லை, பட் சடன்லி ஐ தாட் ஐ ஷுட் போஸ்ட் திஸ் வீடியோ. தங்கம் நிற்குமா நிற்காதா? தங்கம் தாக்கு பிடிக்குமா? நாம் வந்து சார்ட் என்ன சொல்கிறதுன்னு பார்க்கலாம், தங்கத்தின் ஜாதகம் என்ன சொல்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம தங்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ராக் பண்ணுறது கோல்டு பீஸ். ஓகே, ஐ எம் நாட் ட்ராக்கிங் த ஆக்சுவல் கோல்டு, அண்ட் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆக்சுவல் கோல்டு ப்ரைஸ் இன் யூஎஸ் டாலர்ஸ். ஐ ட்ராக் கோல்டு பீஸ். இட்ஸ் அ மிரர், இட்ஸ் ஏ ஈடிஎஃப் மிரர் ஆஃப் தி மெயின் சப்ஜெக்ட். ஜஸ்ட் லைக் நிஃப்டி ஈடிஎஃப் இஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் நிஃப்டி, கோல்டு பீஸ் இஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஆக்சுவல் கோல்டு ப்ரைஸ். ஓகே, லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஐ எம் கோட் யூஸ் த சார்ட். This is called gold bees. Gold bees. Okay. 1 minute. Okay. Gold bees. This is the chart. Okay. This is the chart. You please understand. Okay. Now, number one, the main rendition solve. This is the highest high. Highest high. Correct, right? In the low, in the high, we can go. அதாவது நீங்கள் ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணால் ஒரு இடத்துல ரீச் பண்ணால் திருப்பி ஸ்டார்ட் பண்ண இடத்த நோக்கி பின்னி வரக்கூடாது. வந்து அதை அப்படி தான் ஈஸியாக புரிஞ்சுக்கணும். இப்போ உங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி வெளியே போகிறீங்க, திருப்பி உங்கள் வீட்டுக்கு வரணும். நீங்கள் வந்துட்டு வீடு தாண்டி ரிவர்ஸில் போயிட்டீங்கன்னா திருப்பி எங்கள் வீட்டுக்கு வரீங்க. அதே மாதிரி தான் கோல்டு, இல்லை அதே மாதிரி தான் எனி சார்ட் இட் அப்ளைஸ் டு எவ்ரி ஸ்டாக். பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பி போச்சுன்னா திருப்பி பாயிண்ட் ஏ கிராஸ் பண்ணி கீழே வரக்கூடாது. இது வந்து பெரிய பேர் சொல்லுவோம், டவு தியரின்னு சொல்லுவாங்க. நம்ம சிம்பிளாக சொல்கிறோம். ஓகே, நவ் இந்த லோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஏன்னா இந்த லோலேருந்து அவர் ஹை போயிருக்கு. ஓகே, ஃபஸ்ட் நம்ம இது பார்ப்போம். நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இதை வந்து நீ எல்லா ஸ்டாக்குக்கும் பார்க்கலாம். ஓகே, இந்த லோ வந்து 43.16. ஓகே, இந்த ஹை வந்து 51.50 கோல்டு பீஸ். ஓகே, 51.50. ஓகே, நவ் வி லுக் அட் த வால்யூம். 24 மில்லியன், 5 மில்லியன், 5 மில்லியன், 5 மில்லியன், 5 மில்லியன், 4 மில்லியன். ஓகே, அதுவும் அது பாருங்கள் மேலே, இது மேலே ஏற்றி அடிச்சிருக்காங்க. ஓகே, இது இட்ஸ் நாட் அ கிரேட் பீ, இட்ஸ் எ வெரி வெரி. இந்த மாதிரி ஒரு பார் பார்த்தா ஸ்டாக்கில் பார்த்தா ஓடி வந்துடணும் நம்ம. ஓகே, நவ் இந்த லோ ஹேஸ் டு பி சப்போர்ட்டட். ஓகே, இங்கேயும் ஒரு பேனிக் லோ ஆச்சு. இது பேர் இது மாதிரி ஒரு கீழே ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, கீழே ஓப்பன் ப்ரைஸில் ட்ரேட் ஆகி கீழே ஓப்பன் பண்ணி மேலே போனால் புல்லிஷ்னு நிறைய சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து ஓப்பன் ப்ரைஸ் வந்து இது வந்து இந்த வீடியோ கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஓகே, கீழே ஓப்பன் ப்ரைஸ் 38.70 ஓப்பன் பண்ணி மேலே ட்ரேட் ஆயிருக்கு. ஓகே, இங்கேயும் மேலே ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ நம்ம வந்து நம்ம பார்த்தோம்னாக்கா இது ஒரு பேனிக் லோ. ஸோ இந்த சார்ட்லேயே நம்ம நிறைய கற்றுக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி ஒரு பேனிக் லோ ஃபார்ம் ஆச்சுன்னா திருப்பி ரீடெஸ்ட் பண்ணுங்க. ரீடெஸ்ட்டும் பண்ணியாச்சு, ஞாபகம் வச்சுக்கோங்க, ரீடெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ அதனால் அப்ட்ரெண்ட் நினச்சிக்காதீங்க. ஸோ வி ஹவ் லேர்ன் டூ திங்ஸ், மெயின்லி ஒன் திங், இந்த மாதிரி ஒரு பேனிக் லோ ஃபார்ம் ஆச்சுன்னா கீழே ஓப்பன் ஆகி மேலே ட்ரேட் ஆச்சுன்னா திருப்பி அதை டெஸ்ட் பண்ண வாய்ப்பு. பட் திஸ் இஸ் புல்லிஷ் கேண்டில், நத்திங் டு வரி. பட் பேனிக்லோ டெஸ்ட் பண்ணுறது ஒரு 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 என்ன ஒரு ஐதீகம் சொல்ல முடியாது, ஒரு சேயிங் டெக்னிக்கலில். ஸோ இங்கேயும் வந்து அதை லெவலில் பார்த்துட்டு தான் மேலே போயிருக்கு. பட் இந்த லோ இருக்குல்ல கோல்டு பீஸில் 43.16, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்கு 43.62, லாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கிறது. பட் தட் இஸ் நாட் தட் இஸ் நாட் அ கிரேட் சைன். ஹேவிங் செட் தட், நம்ம அடுத்து நம்ம வீக்லி சார்ட் பார்க்கலாம். ஓகே, நிஃப்டி எப்படி பார்க்குறோமோ அதே தான் இதையும். ஸோ இது வந்து 21 டே மூவிங் ஆவரேஜ் வீக்லி, 21 டே மூவிங் ஆவரேஜ் வீக்லி. இது வந்து 43.73, நம்ம க்ளோஸ் பண்ணுறது 43.62. ஓகே, நிஃப்டியில் இதே லெவல் 111.25. ஓகே, ஸோ அது கீழே க்ளோஸ் ஆனப்பறம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கீழே போச்சுன்னு தெரியும், இது நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட் லெவல் வந்து 43.73, அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும் இனிமேல். அடுத்தது நம்ம இதிலே நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கலாம் சார்ட்டில். மந்த்லி போகிறோம் நம்ம. ஸோ மந்த்லியில் போனால் உங்களுக்கு இங்கே தான் இருக்குது, இதாக இருக்குது. ஓகே, அது ஸோ மந்த்லியில் வந்து அது எதுவும் இது இனிமேல் அந்த
ட்வெண்ட்டி ஒன் வீக்லியே உடச்சதுனாக்க 35 தான் வரும் சொல்லுது. அதாவது 35 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது நம்ம குவார்ட்டர்லி போகலாம். குவார்ட்டர்லியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு லெவல்ஸ் எங்கேயோ தூரம் இருக்குது. ஓகே, ஸோ நத்திங் டு, ஸோ அதனால் நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்ல. இப்போ நிஃப்டி சார்ட், இயர்லி சார்ட் பார்த்தீங்கன்னா, ஓகே இயர்லி சார்ட் பார்த்தீங்கன்னா லோ வந்து 2015 ஃபார்ம் ஆயிருக்கு, 20 ருபீஸ் 20. ஓகே, 20 ஹை வந்து 2012 31.90. இப்போ வந்து ஹை வந்து 51.50. ஓகே, ஸோ இதுதான் வந்து நிஃப்டியோட ஜர்னி. இது இயர்லி சார்ட் நான் காட்டினது. அடுத்தது குவார்ட்டர்லி சார்ட், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த குவார்ட்டர்லி சார்ட் பார்த்துக்கோங்க. இந்த 2012 ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு 8 வருஷம் ஆயிருக்கு, 8 இயர்ஸ். ஸோ அதனால் நீங்கள் எல்லாம் மாட்டிக்கிட்டீங்கனாக்கா திருப்பி அதை நிஃப்டி இது கோல்டு ரிவர்ஸ் ஆயிடுச்சுனாக்கா 10 வருஷம் வெயிட் பண்ணு நீங்கள் அந்த லெவலில் பார்க்குறதுக்கு. சி, இஃப் யூஆர் அ லாங் டேர்ம் இன்வெஸ்டர் இன் கோல்ட், உங்கள் குழந்தைகளாக கோல்டு வாங்குறீங்க, அது வேறு ஸ்டோரி, அதை பற்றி நான் பேசலை. நான் கோல்டு வாங்கி நான் ப்ராஃபிட் பண்ண போகிறேன்றது அந்த காலம் முடிஞ்சிடுச்சுன்னு நான் சொல்ல சார்ட் சொல்லுது. ஓகே, நவ் நார்மல் சார்ட்டுக்கு போயிடலாம். ஓகே, ஸோ நம்மளுக்கு எல்லாம் நம்மளுக்கு ஓகே, இது மாதிரி இது ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு. ஓகே ஓகே, நான் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன சொல்லுவோம், இந்த க்ரீன் வந்து 21 டே மூவிங் ஆவரேஜ், இது 50 டே மூவிங் ஆவரேஜ். இது இந்த மாதிரி கிராஸ் ஆனால் நெகட்டிவ் கிராஸ், இந்த மாதிரி நெகட்டிவ் கிராஸ் ஆகும்போது 50க்கு மேலே ஏறி உக்காந்தால் தான், இந்த லெவல் மேலே ஏறி உக்கா 50 வந்து 45 மேலே க்ளோஸ் ஆனது ஏதோ ஏதோ ஒரு உயிர் இருக்குன்னா இல்லைன்னா டேஞ்சர். நவ் ஓகே, நவ் இப்போ வந்து நம்ம சார்ட்டில் பார்த்துருவோம். சார்ட்டில் இதுக்கே ஒரு கன்ஃபர்மேஷன் போகலாம். நம்ம இப்போ ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் போட்டு பார்க்கலாம் பாருங்க. இதுக்கு பேர் ஃபிபனாச்சி ப்ரொஜெக்ஷன், அது கீழே இருக்கிறது ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட். ப்ரொஜெக்ஷன் கோயிங் ஃபார்வர்ட், ரீட்ரேஸ்மெண்ட் இஸ் கமிங் பேக்வர்ட். ஓகே, ஸோ இது ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் போட்டு பார்க்கலாம். அது என்ன சொல்லுதுன்னு, ஸோ நம்ம வில் கோ டு பிளாங்க் சார்ட். பிளாங்க் சார்ட் போட்டுட்டு இது வந்து நம்ம குச்சி குச்சி ரகமாக மாதிரி ஒரு அது ஒரு இது ஒரு கேடல் ப்ரா இது ஒரு ப்ரா ஸ்டைல் பார் பார் ஐ லவ் ஒன் க்ளோஸ். அது நம்மளுக்கு ஒன்றும் புரியாது, அது பழகணும். பட் கேண்டில் ஸ்டிக்ஸ் தான் பெஸ்ட்டு. இது கண்டுபிடிச்சது வந்து ஜாப்பனீஸ் கேண்டில் ஸ்டிக்ஸ்ன்னு வாங்க. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்ன்றது ஆப்போசிட்டில் போகணும். அதாவது ஹையஸ்ட் ஹையிலேருந்து ஒரு ஹையிலேருந்து எந்த லோலேருந்து இந்த ஹை போச்சுன்னு பார்க்கணும். இந்த லோலேருந்து தான் இந்த ஹை போச்சு. ஓகே, இப்போ ரீட்ரேஸ்மெண்ட் போட போகிறேன். ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட், ஓகே. ஸோ இது லோ நம்மளுக்கு தெரியும், ஓகே. ஸோ இந்த லோ பிரேக் பண்ணிச்சு, இந்த லோ வந்து 43.16, இங்கே இருக்கிறது 43.36, விச் இஸ் பிலோ 21 டே வீக்லி. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்குது. இந்த லோ பிரேக் பண்ணி கீழே, இந்த லோ பிரேக் பண்ணி கீழே போயிட்டானா, 43.16 கீழே பிரேக் பண்ணி கன்சிஸ்டன்டாக ட்ரேட் ஆனானா எங்கே போவான்னாக்கா நிஃப்டி நெக்ஸ்ட் லெவல் வந்து 38 இஸ் நெக்ஸ்ட் லெவல். ஓகே, 38. அது நெக்ஸ்ட் லெவல் வந்து 30. அது நெக்ஸ்ட் லெவல் 16. நான் சொல்ல ஃபிபனாச்சி சொல்லுது, வருமா வராதான்னு கேட்காதீங்க. சத்தியமாக எனக்கும் தெரியாது. நான் ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் போட்டிருக்கேன் அவ்வளோதான். ஓகே, அதாவது உலக இதாவது உலக பொருளாதார ரெக்கவர் ஆகிட்டு கில்லி மாதிரி இருந்தால் 16 வந்து 2 கோல்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் ஐ டு நாட் நோ, சி ஐ தி கோல்ட் நெட் நெட் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, கோல்டு இஸ் என்ட்ரிங் அ வெரி பேரிஷ் டெரிட்டரி. இந்த புல்லிஷ்னஸ் இஸ் ஓவர். இந்த லோ தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். 43.16 கீழே எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரேட் ஆகுதோ அதை ட்ரேட் ஆகுது, ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுதோ, கோல்ட் இஸ் டேஞ்சரஸ். ஓகே, ஸோ யூ நீங்களே நோட்டீஸ் பண்ணலாம். இது நான் வந்து ஐ ட்ராக் கோல்ட் வீஸ். ஸோ சி சர்டன் திங்ஸ் நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம்
மன வலிமை வேணும். ஸோ ஒரு மன வலிமையோடு தான் போஸ்ட் பண்ணுறேன். பட் ஐ எம் கிவிங் யூ வியூ பேஸ்ட் ஆன் த சார்ட்ஸ். இது பர்சனல் வியூவே கிடையாது. இதில் நம்ம வந்து ஒரு ஒரு ஜாதகத்தை பார்த்து ஒரு ஒரு ஜோசியர் இன்டர்பிரேட் பண்ணுறாரோ அந்த மாதிரி இந்த சார்ட்டை பார்த்து நான் இன்டர்பிரேட் பண்ணுறேன் தவிர எனக்கு பர்சனலாக ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது முக்கியமான விஷயம், மோஸ்ட் இம்பார்ட்டன் திங், மீன் ரிவர்ஷன். மீன் ஆவரேஜ் லாங் டேர்ம் ஆவரேஜ் ரிட்டர்ன் ஆஃப் கோல்டு இஸ் அரௌண்ட் 9% ஹிஸ்டாரிக்கல் ஆவரேஜ், 20-30 இயர்ஸ், 10 இயர்ஸ் ஆவரேஜ். நான் இப்போ டிவியேஷன் ஃப்ரம் தி ஹியூஜ் டிவியன் 9% ஆவரேஜ் கொடுக்குறது திடீர்னு 60-70%, 50% ஒன் இயரில் போச்சுனாக்கா இட் வில் கோ டுவர்ட்ஸ் த மீன், தட் இஸ் 9%. ஓகே, ஸோ அதனால் வந்து இதை பார்த்து தயவுசெய்து பேனிக் ஆகாதீங்க. ஐ எம் ஜஸ்ட் ஷேரிங் வித் யூ. ஸோ கோல்டில் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட் வில் நெவர் லூஸ் மணி, பட் இந்த லெவலில் வாங்கிறது உசிதம் இல்லை. ஓகே, கோல்டு வந்து யூஃபோரியாவில் இருக்கு இப்போ. அது எவ்ரி திங் ஆஸ் அ சைக்கிள், பெசிமிசம், ஸ்கெப்டிசிசம், ஆப்டிமிசம் அண்ட் யூஃபோரியா. இப்போ யூஃபோரியா இந்த லாஸ்ட் 8 மாதத்தில் நீங்கள் கோல்டு எவ்வளோ தூரம் எவ்வளோ தூரம் நீங்கள் கோல்டு பற்றி கேள்விப்பட்டீங்க பாருங்கள். அதுக்கு முன்னே ஒரு வருஷத்துக்குள்ள முன்னே போங்க, 1 இயருக்கு முன்னே கோல்டு பற்றி யாரும் பேசவே இல்லை. அது திடீர்னு மேலே போனோன்னு எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் உலகமே கோல்டு பற்றி பேசும்போது நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ தட் இஸ் த ஐடியா. ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல். தேங்க்யூ, ஹாவ் எ நைஸ் டே, பை.